வணக்கம் மக்களே, நான் தான் உங்க சதீஷ் பேசுறேன். இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, Day-24. நம்ம வந்து கடைசி ப்ரீவியஸா வந்து இந்த மாதம் ஃபுல்லாவே நல்லா தாங்க ஒர்க் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா நான் நேத்து வெள்ளிக்கிழமை என்னால வர முடியல. என்னன்னு கேக்குறீங்களா? ஏன் வேலைக்கு போக முடியலன்னு கேக்குறீங்களா? இது பாருங்க, இந்த பள்ளிங்க ஒன்று இருந்தது, அது எடுத்துட்டா வேலைக்கு போக முடியல. மொங்கலாம் வீங்கிட்டு டேப்லெட் இருந்து வீட்டில் ரெக்கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நேற்று வீடியோ எடுக்க முடியல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்கே வாயிலாக பிளாப் ஆகுதுங்க. சனிக்கிழமை காலையிலே வேலைக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கலாம். காலையில் நான் வேலைக்கு போகல, இன்னைக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போதான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:00 ஆகுது. இந்த அளவு வந்து இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண போதான் எல்லாமே இந்த வீடியோவில் நம்மளை பார்க்கலாம். இந்த பல்லியத்துலேருந்து கொஞ்சம் வாய் பிளாப் ஆகுதுங்க, கொஞ்சம் வலி இருக்கு, பெயின் இருக்கிறதுனால அப்படி ஆகுது, பேச முடியல. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அந்த எந்த அளவு ஏன் பண்ண முடியும் தெரியல. பார்க்கல, ஆர்டர் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். லாங் ஆர்டர் வருதா இல்லையானு பார்க்கலாம். ஏன்னா வெறும் 20 rupees ஆர்டர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வந்து ஒரு நாள் லீவ் எடுத்துட்டோமா, 1653 தான் பார்த்துருக்கோம் மொத்தமாக. நம்ம 3500 தான் முடிக்கிறதுக்கு இன்னும் டபுளாக பார்க்கணும். இன்னைக்கு விட்டாச்சு, இன்னைக்கு கம்பல்சரி ஒரு 500 தான் பார்த்துருக்கணும். ஐ மீன் நம்ம அந்த 575 தான் இன்சென்டிவ் பார்த்துருக்கணும், அது பார்க்க முடியல. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 500 ஓட்டணும். அப்படி ஓட்டினா மட்டும்தான் நாளைக்கு ஒரு 1500 ஓட்ட முடியும். அப்படி நாளைக்கு ஃபுல் டே ஒர்க் செய்கிற மாதிரி இருக்கும். சரியாக தெரிலங்க எந்த அளவு இருக்குன்ட்டு. அங்கே மோட்டார் வாகிங்களாக பார்ப்போம், ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம் மக்களே, எப்படியோ பல டிராஃபிக்கை தாண்டி வந்துட்டேங்க. விளாக் எடுக்கலாம் விளாக் எடுக்கலாம், ஹெல்மெட் எடுத்து போடலான்னு நினச்சா சுத்தமாக முடியலங்க. அப்பா நம்ம டிராஃபிக் கொஞ்சம் தான் டிராஃபிக்கா, இந்த சனி ஞாயிறுனாலே பாண்டிச்சேரியில் வந்து வண்டியே ஓட்ட முடியாதுங்க. ஏய் இந்த தானா பாட்டு ஓடுது, சாமா டிராஃபிக்ங்க. பார்த்தாலே தெரியும் அம்மா முடியல, இதனால் ஓட்ட செய்ய முடியல. இப்போ இந்த வாரத்தில் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு இப்போ தாங்க ஆரம்பித்தேன். மொதல் ஆர்டரே ஒரு லாங் ஆர்டர், 150 ஆர்டர் முடிச்சிருக்காங்க. அந்த ஆர்டரை தான் நான் வந்து பீஸா ஆர்டர் நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கவிடத்து பண்ணுறோம். பீஸா ஆர்டர் வந்து ஃபுட்டு வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் தம்பி, நீ வேறே ஆண்டாத, நீங்களே ஆசாதம் இருக்கிற சோதனைகளை நீ வேற ரொம்ப சோதிக்கிறீடா. அதாங்க 109 kilometers போனோம். இந்த ஆர்டரு எங்கே எடுத்துன்னு போனோம்னா கிருமாம்பாக்கம் எடுத்துன்னு போனோங்க. லாங் ஆர்டரு நம்ம லாவ் இல்லாதுக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் எடுத்துன்னு போனோம். ஜாதான் அடிக்கிறீங்க, செமையாக ஃபீவர் அடிக்குது எனக்கு, யானே தெரில. நல்லா தான் இருந்தேன், திடீர்னு வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண உடனே செமையாக ஜாதான் அடிக்குது, லைட்டாக வாயிலாக வீங்கிற மாதிரி இருக்குது. நைட்டு வந்து டேப்லெட் போடணும், அந்த டேப்லெட் போடாததுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 தான் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஒரு சர்ஜியும் போடலை. சிஎஸ்கே மேட்சா இல்லையான்னு தெரில, சிஎஸ்கே மேட்ச் மட்டும்தான் சர்ஜி போடுவாங்க நம்ம ஊரில். அது அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து டிஃபர் ஆகும்போது தெரில. நம்ம ஊரில் வந்து சென்னையை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால சிஎஸ்கே மேட்ச்சுக்கு போடுறாங்க. இப்போதே மும்பைனா மும்பையில் இருக்கிற மும்பை மேட்ச் நடக்கிறப்போ போடுவாங்களா, அது என்னன்னு தெரியல. பாருங்க மக்களே, எந்த அளவு இது கார் தான் மக்களே, ஃபுல்லாக கார் தான். ஏன் பண்ணுறாங்க மக்களே, நமக்கு ஃப்ளோட்டிங் கேஷ் லிமிட்டு வேறு எஜ்ஜியில் இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு 400 கட்டணம் கட்டாது, 2500 இருக்குது ஃப்ளோட்டிங் கேஷ். அப்படி இருந்தும் ஆர்டர் கொடுக்குறாங்க நமக்கு, 2500 தான் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 400 அந்த எஜ்ஜியில் வச்சே ஓட்டிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதோ தெரியலங்க, சுத்தமாக ஐடியா கிடையாது. டப்பாடான்னு இருக்குங்க வாழ்க்கை. ஒரு சைடு சளி பிடிச்சி உயிரத்து கொட்டுது, இன்னொரு சைடு வாய் வீங்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு சைடு மூன்றுலாம் வீங்கி போச்சுன்னா நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது கடவுளே. இந்த ஆர்டர் முடிச்சோன்னா 2nd இன்சென்டிவ் வந்து ஒரு 30 இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது எங்கேயும் அங்கேயே கூட ஓட்டிட்டு வரலாம், ஏன்னா அங்கே லோக்கல் ஆர்டர் அடிக்கும் நிறையா, லோக்கல் ஆர்டர் அதான் மட்டும் அடிக்கும். பார்ப்போங்க இதை ஓட்ட முடியுதா இல்லை முடியலையான்ட்டு. இந்த வாரம் சொல்ல போனோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 வந்து லாங் ஆர்டரே வரலங்க எனக்கு. அடுத்த ஒரு 3 லாங் ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம குளம் வந்து ஸ்விக்கியோட சிஇஓக கெட்டுச்சு போல், லாங் ஆர்டர்லாம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம நேரம் நம்மளால் ஓட்ட முடியல. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குயிக்காக போனால் தாங்க ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு முடிக்க முடியும். எனக்கு வந்து இந்த வாரம் ஒரு 3000 தேவைப்படுது. ஆனால் ஃப்ளோட்டிங் கேஷே 2000 இருக்கிறதுனால இப்போ நாங்கள் கம்மியாக ஓட்டினா எனக்கு அப்படியே ஃப்ளோட்டிங் கேஷில் அமௌண்ட் அட்ஜஸ்ட் ஆகிடும் போல். அது போல் தான் அதுக்கு இந்த வாரம் ஆனால் 3000 ஓட்டினா 3500 இந்த இயர்னிங்ஸ் ஓட்டினோன்னா வந்து 1150 இன்சென்டிவ் வருதுன்னா ஒரு 5000 வரும்னு நான் கணக்கு பண்ணேன்.
கடைசியில் பார்த்தா நமக்கு மேலே அவங்க ஒரு கணக்கு பண்ணி தான் காட்டு கொடுத்தாங்க. அப்படி ஸ்டார்ட் ஆகலை ஆடுறது இல்லை, நான் ஹியூமனிட்டி பண்ணிடுவேன். இன்னும் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும், எங்கள் ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கும். உண்மையாக தான் சொல்கிறேன், நான் எப்போ இப்போ இதை பண்ணிட்டு எடுத்து வீடியோ போடுவாங்களா கண்டென்ட்டுக்காக, அதுக்காக சொன்னேன். நம்மக்கிட்ட ஆர்டர் இருக்குது ஆல்ரெடி, அங்கேயே மாலுக்கிட்டே வந்து சைட் நினச்சிட்டு ஒரு ஆர்டர் கெட்டிங் டிலேடி, ஒரு ஆர்டர் கெட்டிங் டிலேடுன்னு நான் என்னங்க பண்ணுறது, அதிகம் அந்த அளவு இருக்குது நிறுத்திட்டு பண்ணிய, அதனால் அப்படி காட்டுது இப்போ ஆர்டர் கெட்டிங் டிலேடுன்னு. இப்போ இப்போ கோபுரத்தில் எடுத்து செட் பண்ணோம்ல, அங்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. எப்படியும் இந்த போத வைஃபுல்லாக சவுப்பு சவுப்பாக காட்டுது, எலெக்ஷன் டைமுன்றதுனால ஏகப்பட்ட செக்கிங் பண்ணாமல் நம்மளே செக்கிங் பண்ண நம்மகிட்ட ஒன்றும் இருக்காது, இந்த அளவுக்கு செக் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள் ஐயோ என்னங்க இங்கேயே மெசேஜ் இருக்குது, ஜிஏ சதீஷ்குமார் இஸ் டூ லாங், அடப்பாவீங்களா இப்போ தடா புண்டேத்தினே வந்த இங்கேயே மெசேஜ் வந்துச்சு, பெனால்ட்டி போடுவீங்களேடா நீங்கள், ஏடா இப்படிலாம் பண்ணுறீங்க. ஐயோ கடவுளே குவிக்காக போனோம், இங்கேயே எப்பயுமே கிதமாக பார்க்க கிட்ட போனால் தான் இந்த மெசேஜ் வந்து விளாடுறது கெட்டிங் டிலேடுன்னு இங்கே வந்துடுச்சு. என்னத்தை சொல்ல கடவுளே, என்னத்தை சொல்ல, எதுவும் பெனால்ட்டி போடாமல் இருந்தால் சரி. இப்போ பெனால்ட்டி போட்டாங்கன்னா ஃபஸ்ட்லாம் பெனால்ட்டி போட்டால் அது அமௌண்ட்டு டிடக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ட்ரான்சாக்ஷனில் போய் உந்துது, ட்ரான்சாக்ஷனில் உந்துச்சுன்னு வச்சிங்களா, எப்படி சொல்கிறது, மூணு ட்ரான்சாக்ஷன் மேலே வந்துச்சுன்னா ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க, அப்படி இல்லைனா வந்து பர்மனெண்ட்டாகவே டெர்மினேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு தொல்லை இப்போ வந்து நாளுக்கு நாள் அதிகமாக வந்துடுது. ஏகப்பட்ட ட்ரான்சாக்ஷன் இப்போ எப்படி தான் ஒரே ட்ரான்சாக்ஷன் வீழ்ந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி அந்த ட்ரான்சாக்ஷனுக்கு ட்ரான்சாக்ஷன் போடுவாங்க. எப்படின்னா இப்போ நான் ஒரு ஃபுட்டை தப்பாக டெலிவரி பண்ணுறது வச்சிங்களா, அதில் ஏகப்பாது, ஆனால் ஒரு தப்பு தான் அது, அதுக்கு அதை படி பார்த்தா ஒரு தப்பு போடணும். ஆனால் இந்த ட்ரான்சாக்ஷனுக்கே ட்ரான்சாக்ஷன் போடுவாங்க, அது எப்படி நீங்கள் அதுக்குள்ளே இப்படி கொடுக்கலாம், இதில் எப்படி கொடுக்கலாம், அப்படி இப்படி ட்ரான்சாக்ஷன் போட்டு இந்த இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் வாங்கியிருக்கோம்ல, அந்த இவ்வளோ ட்ரான்சாக்ஷனுக்கும் சேர்த்து ஒரு ட்ரான்சாக்ஷன் போடுவாங்க எங்கள் ஜிம்மு. இந்த மாதிரி கான்செப்ட் இப்போ போயிட்டு இருக்குது. நம்ம ஒரு அண்ணனுக்கு அப்படி தான் வந்தது, ஒரு ஃபுட்டை வந்து எப்படின்னா ஃபோட்டோ டோர் அண்ணன் வச்சு ஃபோட்டோ எடுத்து நம்ம சொல்லிக்கிறாங்க, இவர் அனுப்பிட்டு வந்துருக்காது. கடைசியில் வந்து டெலிவரி அதுக்கு இருந்தால் ட்ரான்சாக்ஷன் போட்டுக்கிறாங்கன்னா சரியாக போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி டெலிவரி தப்பாக பண்ணாது, டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துடாது அப்படின்னு ஒரு நாலஞ்சு ட்ரான்சாக்ஷன் போட்டு அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ட்ரான்சாக்ஷன், அது எங்கே போய் முடியும் தெரியல. அப்படியே கொடுத்துதான் நீங்கள் வச்சுக்கலாம், எல்லாம் ஸ்விகிடி வீட்டுக்கு போக வேண்டியதாக, நீங்கள் ஃப்ரெஷ்ஷர்ஸ் எடுத்து வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியதான். ஏதாவது ஃப்ரெஷ்ஷர்ஸ் வந்து வேலைக்கு சேர்த்தாலும் ஃப்ரெஷ்ஷர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு இது இருக்குல்ல, அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷர்ஸால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ரிசால்வ் பண்ண முடியாது. இதே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னா அதை கண்டிப்பாக ரிசால்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்லுத்த, அதுக்கான விஷயம் என்ன பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும், நான் என்ன பெருசாலாம் பெருமையாக சொல்லிக்கலாங்க. நானும் வந்து ஒரு எப்படி சொல்லுறது, ஃப்ரெஷ்ஷர்ஸும் இல்லை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, நமக்கு ஒரு அளவு தெரியும். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நாலு பேருக்கு சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து தெரியும், அதனால சொல்கிறேன். அதுதாங்க ட்ரான்சாக்ஷன் போட்டு தள்ளுறாங்க, சாப்பிடமாட்டு போடுறாங்க. ஒரு இது வரைக்கும் இது ஒரு ட்ரான்சாக்ஷன் கூட வாங்குறதில்ல, 9 மாதம் ஆகுது வேலைக்கு வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் கூட வாங்கலைன்னு இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிட்டேன். அது வண்டியாக தான் நிற்குது, வண்டியாகவே இல்லைங்க. அது ஒரு 9 மணிக்கு இந்த அளவு டிராஃபிக்கா, 9 மணி என்ற மாதிரி 7 மணிக்கு இந்த அளவு டிராஃபிக்கா அப்படின்னு தான் இருக்குது. வழி தனி வழி, சென்ட்ராகவே போவோம், இதில் போகும்போது போகலாம். ராஜா பாகவத்து மாதிரி வந்தனா எங்களுக்கு அப்பப்போ இந்த மூளை நல்லா வேலை செய்யும், அதை அப்பப்போ நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். தேவட்டம் இல்லை
மக்களே அது என்ன கதைன்னே தெரியல மக்களே. டிராஃபிக் போலீஸ் வந்து ஃபேமிலியை பார்த்தா மட்டும் விட்டுடுறாங்க, நம்மளை மட்டும் மடக்கிறாங்க. இதுதான் கதைனே தெரியல. இதே நம்ம காரில் போனோம்னு வச்சிங்களா, ஒரு அடி நாங்கள் இப்போ கோயில் போனோம்ல வெள்ளைங்கிறது, நம்ம வந்து ஃபுல்லாகவே உள்ள சிவன் பக்தர் தான், நம்மளே இறங்கி அந்த அளவு செக் பண்ணாங்க. ஆனால் ஃபேமிலியாக போனால் மட்டும் பார்க்குறாங்க, ஃபேமிலியாக ஜாலியாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இந்த கான்செப்டுக்கு போல் டிராஃபிக் போலீஸுமே அடிக்கட்டும் போல. ஏன்னா எல்லா டிராஃபிக் போலீஸையும் நான் அதை பார்த்துட்டேன். நாங்களே இப்போ ஃபேமிலியாக போனோம் வச்சிங்களா, இங்கேயா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, லேடிஸ்லாம் இருப்பாங்கள்ல அப்படியே விட்டுறாங்க. இதே நாலு பசங்க கூட மட்டும் போயிட்டோம் இறங்கி என்ன ஊர், பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா சதுக்கு இருக்கா? இல்லை சார். சொல்கிறா எதை வச்சுக்கிறியா? இல்லை சார். சரி வண்டியை தத்து காட்டு. அப்படி எதுக்கு வந்து யானே தெரியல மக்களே. ஃபேமிலியாக படம் விட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக படம் தூக்கிடுறாங்க. அப்புறம் எதாவது ஃபைன் கட்டிட்டு போ. நான் சார் கட்டிட்டு போறியா இல்லை காலத்து ஸ்டேஷனில் கட்டிகிட்டே போயிடுறேன் சார். இப்படி தாங்க இருக்குது, எங்கே போனாலும் இந்த நிலைமை தான். நான் பண்ணுறது வெளிநாட்டிலலாம் இந்த நிலைமையே என்னன்னு தெரியல, ஆனால் இந்தியாவில் இந்த ஒரு நிலைமை இருக்குது. கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டாங்க, ஒன்று 650 meters இருக்குது. மெசேஜ் பண்ணுறாங்க ஒன்றும் புதியல. ப்ளே லூடோ, லூடோ விளாடுங்க, நிறையா ஏர்ன் பண்ணுங்க. எப்படி ப்ரொமோஷன் சிரிப்பு தங்க வந்து. ஐயோ ஐயோ 450 meters இந்த ஒரு இடம் தான் நம்ம லாங் ஆடுறது வரது. இந்த ஒரு வீடு மட்டும் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் இங்கெல்லாம் நம்ம லாங் ஆடுறதுன்னு நினச்சி பார்க்கலாம். ஒன்றுமே இருக்காது. ஃப்ரான்ஸ் வில்லான்னு இருக்கு. இல்லைங்க இங்கே இருக்கிறவங்களாம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்களா இருப்பாங்களோ. ம், இருக்கலாம்ல, இல்லை சும்மா பேரா. லடாக் லேண்ட் ஆஃப் ஹைபாஸ் அப்படி தாங்க இருக்கு. குழுங்களுக்கு குட் பாய் அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதான். இந்த தெரியல இந்த வண்டியில் சாட்டிலைட் எரியுது, பயங்கரமான வண்டியாக இருக்கும். வீட்டு நம்பர் ஏதாவது எரியுதா? 82 நம்ம போகிற வீடு 174 இந்த நம்பர் நம்பரே இல்லை. டவுன் காட்டுது 174. மேடம் நிகிதா, தேங்க்யூ. ரொம்ப பெருமையாக இருக்கு. 184 ரூபா. சர்ஜ் எதுவும் போடலங்க? நோ சர்ஜ். அம்மா சிஎஸ்கேமாச்சு இருக்கா இல்லையா? ஜி எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரம் இங்கே நின்று பார்ப்போம் எதாவது ஆர்டர் அடிக்குதான்ட்டு. ஏன்னா அங்கே போனாலும் எப்படி ஏதாவது ஆர்டர் தான் அடிக்கும். அதனால் நம்ம இங்கேயே நின்று இங்கே எப்படிதான் ஏதாவது ஆர்டர் எடுத்துக்கொள்ள மட்டும்தாங்க வருமே. அப்படியே அங்கேருந்து எத்தனை இங்கே குத்துடலாம், அங்கேருந்து எத்தனை மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும். இது போல் தான் இங்கே இருக்கும். பார்ப்போங்க ஏதாவது ஆர்டர் வந்தால் கண்டினியூ பண்ணலாம். மக்களே இப்போ இந்த ஆர்டர் ஒன்று அசைன் ஆயிருக்கு பார்த்தீங்களா, சுபுன்ட்டு. இந்த ஆர்டர் வந்து இப்போ தான் கஸ்டமர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி லொக்கேஷன் முன்னாடியே நம்ம ஸ்பாட்டு சொல்லியிருந்தால் நீங்கள் அங்கே வந்து கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க.
இதெல்லாம் ஜாக்பாட்டு தானே. ஏன்னா அவர் சொன்ன லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, ஆக்சுவலி நம்ம போகிற லொக்கேஷனுக்கு ஒரு 2 kilometers முன்னாடியே இருக்குது. 2 kilometers பரவாயில்ல, நமக்கு அது உள்ளே போகணும் நல்லா ஓகேங்களா. அந்த லொக்கேஷனுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்கும் ஒரு பிளேஸு, உள்ளே போகிறதுக்கு பதிலாக இப்படி முன்னாடியே கொடுத்துட்டு போகிறது நமக்கு பெனிஃபிட் தானே. நடந்தது வேற ஒன்று மாதிரியான ஒன்று அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா பார்த்தீங்களா 5 ஆர்டர் 417 ரூபா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க இவ்வளோ அதிகமாக பார்ப்போன்ட்டு. இந்த வாரம் நம்ம முக்கியம் முக்கிய அவ்வளோ நேரம் ஓட்டியே கூட இந்த அளவு நம்ம நீ பார்க்கல. சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் ஆடுறதுலேருந்து இப்போ போகிற ஆடுறது வரைக்கும் எல்லாமே இல்லைங்க. இப்போ போகிற ஆடுறது மீன்ஸ் இதுக்கு முன்னாடி ஆடுறது வந்து 162 ருபீஸு, இந்த ஆடுறது வந்து 57 ருபீஸ் தான். அப்படி இருந்தாலும் வேற மாதிரிங்க இன்றைக்கி ஆடுறது, கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நாளைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுங்களா, வேற மாதிரிங்க. ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 பார்த்தாச்சுங்க. 2071 ரூபா இந்த ஒரு ஆர்டர் கொடுத்து அப்படி 2100 ரூபாய்க்கு மேலே பார்த்துடுவோம். 2100 ரூபா கிட்டே பார்ப்போம் கரெக்டாக ஓகேங்களா. ஹாப்பினஸில் நான் என்ன சொல்கிறேனே தெரியல, நான் வந்து பேசுகிறதே பேசிக்கிட்டு தான். கோபம் வந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, நம்ம கேரக்டர் தான் பேசுகிறதே பேசுவோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது, அதான் 10:17 ஆகுது. 10:30 ஒன்று 13 நிமிஷம் இருக்கும். இந்த ஆர்டரை நம்ம கொஞ்சம் குயிக்காக கொடுக்கணும், ஏன்னா கொஞ்சம் கஸ்டமர் சீக்கிரமாக வாங்க ப்ளீஸ் என்ன, ஏன்னா அவங்க நிற்பாங்க நான் பர்சன் போய்ட்டு. சல்லன் பயில் அங்கே ஒன்றும் மேட்ரு கிடையாது, இந்த பாலத்தை மட்டும் தாண்டிக்கிட்டுன்னு வச்சிங்களா, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்கும். எம்மாடி 164 65 66 154 பாருங்க, 154 லாங் ஆடுறது, 66 மல்டி ஆடுறது, 35 தான் வந்து ஒரு லோக்கல் ஆடுறது மாதிரி ஒன்று கொடுத்தேன். 162 இப்போ 57 வந்துட்டோம் மக்களே கரெக்டாக. ஆனால் எங்கன்னு தெரியல, இங்கே தான் காரை வச்சுட்டு நிற்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம போய் பார்க்கலாங்க, இங்கே ஏதாவது ரோட்டில் ஏதாவது கார் இருந்துச்சுன்னா அங்கே நின்று கேட்போம். அவர் சொன்ன டைமை விடவே நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுதான் நம்ம அது இப்போ ஏதாவது இந்த கோயில் தான் சொன்னாங்க, இந்த கோயில்கிட்டயே வந்துட்டோம். சார் சுப்பு, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் ஓடிபி அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஆமாம் சார், ஆர்டருக்கு மொத்தமாக 60 ருபீஸ் வந்திருக்கு மக்களே.
வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ஏர்ன் பண்ணோம். இன்னைக்கு வந்து நம்ம 6:10 கரெக்டாக லாகின் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஆகுது. ஆர்டர் சொல்லப்போனால் சூப்பராகவே இருந்துச்சு. 7 ஆர்டர் தான் பார்த்தேன். 7 ஆர்டருக்கே கிட்டத்தட்ட 500 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டேன். வெறும் 5 ஹவர்ஸ் தாங்க லாகின். ஆர்டர் எல்லாமே வெறும் லாங் ஆர்டராக தான் கொடுத்தாங்க. அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் நான் சீக்கிரமாக டியூட்டி ஸ்டாப் பண்ணிட்டேன்னா ஃப்ளோட்டிங் கேஸ் லிமிட் திரும்பி எஃப்சி ஃபுல்லாகிடுச்சு. அதனால் ஆர்டர் எதுவும் பெருசாக இல்லை. அதனால் 11:30 மேலே ஆர்டரே இல்லை. ஏன்னா எஃப்சி லிமிட் ஃபுல்லானதுனால ஆர்டர் கொடுக்கல. அது தெரிஞ்ச விஷயந்தான். சரி, நாளைக்கு எதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோம். சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க மக்களே. ஒன்றும் 375 தான் இந்த இன்சென்டிவ் முடிக்க, ஒன்றும் 75 ரூபாய் தேவை. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 கிட்ட ஓட்டணும். அப்படி ஓட்டினா தான் இந்த வாரத்துக்கு தேவையான கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிக்க முடியும். ஸோ பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.